ஐயோ நாம இங்க இருந்து உடனே போகணும் தாத்தா நாங்க இங்க இருந்தது யார்ட்டயும் சொல்ல கூடாது சின்னாத்த வழியா நாங்க போயிரோம் இப்போ எங்க போறோம் உள்ள முள்ளினா தான் எடுக்கணும் நீ வா வர தாத்தா असल आदि நீ மட்டும் அன்னைக்கு சம்மதிச்சிருந்தா அந்த சொர்க்கத்தை இங்க பாத்துடலாமே கல்யாணத்துக்கு முந்தி அதுக்கெல்லாம் சம்மதிப்பேனா அட தாங்க மட்டும் தண்ணி குடிக்கிறோம் இதுக்காக தண்ணி கிட்ட போய் உனக்கு சம்மதம் இருக்கா இல்லையா நான் கேக்குறேன் தண்ணியும் பெண்ணும் உங்க அகராதி இல்ல ஒண்ணா பின்ன கங்கா யமுனா காவேரி கோ போதும் செல்வி 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 நீங்க வழக்கமா கூப்பிடுற பேரை கூப்பிட்டா தான் நான் பேசுவேன் நீதானே செல்வி தானே நல்ல வேளை நீதானே செல்வி என்னு கேட்காம விட்டீங்களே வாசிங்க
நல்லா வாசிக்கலையா? போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். ஐயோ, எனக்கு தெரியாத வாக்கு சொன்னா நான் எப்படி வாசிக்கிறது? ஐயோ ஐயோ, வரமாட்டேங்குதே. மனோகர் சார் தான் பேசுறாரான்னு கேட்டேன். ஏன் கேட்க கூடாதா? அதுக்கு இல்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த உன்னத கலைக்காக எத்தனை ஊர் சுத்தி இருக்கிறோம், எத்தனை இயற்கை காட்சிகள் எல்லாம் பாத்துருக்கோம். ஆமா, ரொம்ப ரொம்ப. எங்க அதுல ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ காட்சிகளை பாத்துருக்கோம், இதுல ஒண்ணு தானே கேட்டேன். அது ஏதாவது தடுமாறப்பட்டு இருக்கு, தகராறு தானே? கமிங் டு தி பாயிண்ட், செல்வி அம்மாவை நம்ம எப்படி சந்திச்சோம்? எப்படி சந்திச்சோம்? இட்ஸ் ஆல் ரைட். சந்திக்கிறதுக்கு எது காரணமா இருந்தது? எது காரணமா இருந்தது? திருப்பி திருப்பி என்னைய கேட்டா? ஏய், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, போடா. இதுவரைக்கும் உங்களுக்கு தலைவலியே வந்தது இல்லையே. ராஸ்கல், இதுவரைக்கும் நான் ராஸ்கல் நீங்க சொன்னதே இல்லையே. ஓரியா உரைக்கட்டுமா? நமக்கு நம்ம தாங்க முடியாது.